இப்ப நாம் எல்லாரும் ஒருத்தர் ஏதாவது சொன்னா பதிவு செய்துக்கிறோம். அவர்களை நினைத்த உடனே என்ன செய்ய நம்மளுக்கு கோபம் வரும். நாம் அனைவரும் இப்போது எல்லாரும் ஒன்று சேர்த்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த உணர்வின் ஒளியை எழுப்புகின்றோம். நமது செவிகளில் இந்த உணர்ச்சிகள் உந்துகின்றது, கண்கள் கவர்கின்றது, உங்கள் உயிர் நுகர்கின்றது. இந்த உணர்ச்சி உங்கள் இரத்தத்தில் கலக்கின்றது. மிக சக்தி வாய்ந்த உணர்வின் தன்மை உங்கள் இரத்தத்தில் கலந்தால் அது கருவுறுகின்றது. ஆக இந்த கருவின் தன்மை இதே போல உங்கள் வாழ்க்கையில் இதை எண்ணி வளர்த்து கொண்டால் உங்கள் உடலில் மிக சக்தி வாய்ந்த அணுக்கள் உருவாகி நாம் அனைவரும் சொன்னது போன்று அருள் உணர்வை நாம் நுகர முடியும். இருளை அகற்றும் நாம் மிக சக்தி வாய்ந்தவர்களாக மாற முடியும். இந்த உடலுக்கு பின் நமது குரு காட்டிய அறுவழியில் பிறவியில்லா நிலை என்ற நிலை அடைய முடியும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இதே போல செய்து பழகும். நான்கு நண்பர்கள் சேர்ந்தால் அந்த குடும்ப நண்பர்களுடைய குடும்பங்களை சேர்த்து இதே போல தியானங்கள் இருந்து அந்த குடும்பம் நலமாக இருக்க வாழ்த்துங்க. அவர்கள் தொழில்கள் வளம் பெற வாழ்த்துங்க. அவர்கள் குடும்பத்தில் அமைதி பெற வாழ்த்துங்க. கூட்டி தியானங்கள் இருந்து அவர்கள் ஒன்றுபட்டு வாழும் தன்மையை வாழ்த்துங்க. இதை போல நாம் செய்வோம் என்றால் ஆக உலகில் தீமை என்ற உணர்வை மாற்றி அருஞானம் என்ற நிலைகளை பெருக்கி சிந்தித்து செயல்படும் மக்களை நாம் உருவாக்க முடியும். ஒவ்வொரு மனிதனும் மன அமைதி கொண்டு வாழச் செய்யும். அவர்கள் அமைதி பெற்றால் நாமும் அமைதி பெறுவோம். அமைதி பெறும் உணர்வுகளை நாம் வெளிப்படுத்தினால் அமைதியின் வாழ்க்கையை நமக்குள் வருகின்றது. வெறும் வாயல் அளவில் செயலில் நாம் செய்து காட்ட வேண்டும். நம்ம குரு துணை இருக்கின்றது, உங்களுக்குள் பதிவாக்கி உள்ளது. இந்த உணர்வின் துணை கொண்டு அருளை பெருக முடியும், இருளை உங்களால் போக்க முடியும், அருள் உணர்வை பேரருளை ஒளியாக மாற்ற முடியும். இந்த உடலுக்கு பின் நீங்கள் பிறவியில்லா நிலை அடைய முடியும். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கூட்டு தியானத்தில் செயல்படுத்தும் இங்கே வெளியிடும் நூல்களை அனைத்தும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பூஜை அறையில் வைத்து கொள்ளும். அவ்வப்போது படித்து மனதில் அந்த உணர்வை ஏற்றுக்கொள்ளும். எப்போதெல்லாம் சந்தர்ப்பத்தில் இதற்கு முந்தைய நிலைகளில் உங்களில் குறைபாடுகள் இருந்தாலோ, சலிப்பு சஞ்சலம் என்று உங்கள் குடும்பத்தில் இருந்தால் இதை எடுத்து படுங்கள், நிம்மதி கிடைக்கும். அதே வழியில் தியானங்கள் அது உணர்வு உங்களுக்குள் நல்ல வழியை காட்டும். இதை போல உங்கள் வாழ்க்கையில் இது இந்த நூல்களை படித்து உங்கள் அருஞானத்தை பெருக்கும். இந்த உடலுக்கு பின் நீங்கள் பெருவியில்லா நிலை என்ற நிலை அதுதான் நமது கடைசி எல்லை. ஆக உயிர் தோண்டி எத்தனையோ கோடி உடல்களை பெற்றாலும் நாம் இன்று மனிதன் என்ற உணர்வு வந்த பின் இந்த உடலுக்கு பின் வேறு உடல் இல்லை. இந்த உடலில் நாம் அதிகமாக ஆசையை சேர்த்தால் பேயாக போய் இன்னொருத்தரை ஆட்டி வைத்து நோயாக போய் அவள் உணர்த்தி அந்த நோய்க்கு பின் நாம் பாம்பாகவோ புலியாகவோ நரியாகவோ நாயாகவோ உணர்வுக்கொப்ப இந்த உடலை மாற்றிவிடுகின்றன. இதை போன்ற நிலைக்கு நாம் செல்லாது வேறென்ற உணர்வுடன் நாம் வாழ்வோம். உலக மக்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த துருவ தியானத்திலிருந்து ஒவ்வொருவரும் இதை போல எண்ணி நம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நாள் சக்தி பெற வேண்டும். நம்ம குடும்பத்தில் ஒன்று சேர்த்து வாழும் தன்மைகள், நம்ம தொழிலும் மகிழ்ச்சியான துரு நட்சத்திரத்தின் பேரும் நம்ம வாடிக்கையாளர்லாம் நலம் பெற வேண்டும். இதை பயன்படுத்துவதன் நலமாக இருக்க வேண்டும். நாம் பார்க்கும் குடும்பமெல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் இதே போல நீங்கள் எண்ணி நீங்கள் தியானி உங்கள் குடும்பத்திலும் மற்றும் நண்பர் குடும்பத்திலும் நாம் தொழில் செய்யும் இடங்களிலும் இதை பெற வேண்டும் என்று எண்ணும். உங்களுக்குள் மன சஞ்சலத்தை மாற்றும், அருள் ஞானத்தை பெருக்கும், பேரின்பத்தை ஊட்டும். இந்த உடலுக்கு பின் அருள் வழியில் அங்கே அழைத்து செல்லும். ஆக நமக்குள் சொர்க்கத்தை உருவாக்கணும். சொர்க்க வாசலாக அமைகின்ற உயிர் அதன் உணரின் துணை கொண்டு நாம் சப்தரிஷி மண்டலம் அடையலாம், பிறவியில்லா நிலை அடையலாம். இது எளிதான நிலைகள். இயற்கையின் உணர்வு நம்ம குரு காட்டி அருவழியும் வாழ்க்கையை தியானமாக்குதல் வேணும். கஷ்டமான நிலைகளை நமக்குள் உருவாகினால் ஈஸ்வரா என்று உணர்வின் தன்னை கூட்டி இந்த கஷ்டத்திலிருந்து மீள வேண்டும், அந்த மகிழ்ச்சினா சக்தி பெற வேண்டும், என் செயல் அனைத்தும் உயர வேண்டும் என்ற நிலைகளை நீ உணர்த்தினால் அதை மாற்றி அமைக்கும் சிந்தனை செலுத்தினால் அது உடனே உங்களுக்கு சிந்தனை வரும். தீமைகளை எப்படி நாம் மாற்றி அமைக்க முடியும் என்றும் கவலைகளை மாற்ற வேண்டும் என்றும் உங்களுக்கு அந்த ஞானம் தெரியும். இதன் மொழியில் நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள், பேரன்பை பெறுங்கள்.
அருண் ஆனந்தை பெறுங்கள். நாம் குரு இன்று சொர்க்கமடைந்தார், நாமும் அவர் வழியில் பின்பற்றி அவர் அடைந்த இடத்திற்கே நாமும் செல்வோம். இன்று அதுதான் நமது எல்லை என்ற நிலையில் நாம் செல்வோம் என்று கொள்கின்றேன். அதே சமயத்தில் உங்களுக்குள் கூட்டு தியானத்தில் உங்களுக்குள் எல்லா நோய்களும் பிணிகளும் போக வேண்டும் என்ற உணர்வை உணர்த்தினோம். இந்த உணர்வு உங்களுக்குள் கருவாகின்றது. அதை மீண்டும் நீங்கள் நினைவாக்கினால் தீமைகளை நீக்கும் சக்தி வாய்ந்த நிலைகள் உங்களுக்குள் உருவாகின்றன. இதே போல தியானித்தார் ஒவ்வொருவரும் நீங்கள் நண்பர்களோ மற்றவர்களோ நோயை பெற்றால் ஐயோனுக்கு பிறகுன்னு எண்ணிட வேண்டாம். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளி பெறும் உங்கள் உடல் முழுதும் பரவ வேண்டும் என்று இயங்கும். என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று சிறிது நேரம் பிரார்த்தனை. அவர் உடலை துருவ நட்சத்திரத்தின் பேரல் படர வேண்டும். அந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை பெறும் அந்த அபிசக்தி அவருடைய அவர் உணர்வுகளை தோண்ட வேண்டும். அருள்வழி அவர் நலமாக வேண்டும் என்ற இந்த உணர்வை செய்யும். யாருக்கு எந்த தலை என்ன ஒருத்தர் தலைவலியாக வருதுன்னு வச்சு நீங்கள் இதுமாதிரி உங்கள் தலைவலி நீங்கி போகும். ஒரு மரத்தில் கையை வச்சுக்கிட்டு தலைவலி நீங்கி போகும்னு சொல்லுவோம். இதே மாதிரி செய்து தலைவலி நீங்குதா இல்லையான்னு பார்க்கலாம். நீங்கள் தீமைகளை நீக்கக்கூடிய சக்திவான்களாக மாறணும். இப்படி உங்கள் வாழ் நான் சொன்ன உடனே செயல் நடக்குது. ஏன் நீங்கள் சொன்ன நடக்கக்கூடாதா? சாமி தான் செய்யணுமா? ஏன்னா இந்த உணர்வுகளை மாற்றி பழக வேண்டும். நாம் எல்லாம் ஞானிகளானால் உலகிலேயே ஞானத்தை வளர்க்கும் பெரும் சக்தியாக நமது தமிழ்நாடு அந்த உயர்ந்த நிலைகளாக பெறும். இந்த உலகத்தை காக்கும் அந்த அகசின் பெற்ற உணர்வை நாம் மீண்டும் வளர்த்து உலகில் உள்ள மக்களுக்கு தெளிவான உணர்வை ஊட்டும் நிலைகளை நாம் பெறுதல் வேண்டும். என விஞ்ஞான உலகில் வரும் இந்த உலகமே எப்படி திசை திருப்பும் நிலை வருகின்றது? காரணம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்று ஒரு காலம் பூமி நீளமாக வரப்படும் போது அது ஒரு பக்கம் வரைந்து அதன் நீளமான பின் தலைகீழ் சாயும் தன்மை வந்தது. அப்போது அகசின் தன் சக்தியினால் அந்த ஒரு இடத்தை திருப்பி அது வரக்கூடிய திசை மாற்றி அதன் உணர்வு ஒரே இடமாச்சு இது கரைக்க செய்து கடலாக மாற்றி இன்று நாம் பூமியில் அவன் மாற்றி வைத்த நிலைகள் தான் நாமும் வாழுகின்றோம். இப்போது விஞ்ஞான அறிவால் உலகமே நச்சுத்தன்மை பரவும் நிலையில் கொண்டு மனிதன் சிந்தனை குழந்தை ஆக உருக்குலையும் நிலை வரும் நேரத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஆகர்ஷின் துருவனாகி அந்த துருவ நட்சத்திரமான உணவின் தன்மை கொண்டு இந்த பூமியில் மக்களை மாற்றி அமைத்து கொண்டிருக்கும் தீமையிலிருந்து நாம் விடுபட செய்தம் என்றால் இந்த நமது பூமியும் பரிசுத்தமாகின்றது, நமது ஆன்மாவும் தூய்மையாகின்றது. ஆகவே இந்த குறுகிய காலங்களில் நாம் இதை பெற முடியும் என்ற நிலையில் இந்த பூமியும் நமது உடலையும் அந்த அகசின் துணை கொண்டு அவன் பெற்ற வழியில் நாமும் சென்று இந்த உடலுக்கு பின் அனைவரும் ஒளியின் உடலாக பெறும் செய்ய சக்தியை நாம் பெறுவோம் என்று உங்களை பிரார்த்தித்துக் கொள்ளும்.